உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அனைத்து வகையான மசாலா பொருட்கள் அரைக்கும் இயந்திரங்கள், சுத்தம் செய்யும் இயந்திரங்கள், காஃபி கொட்டை அரைக்கும் இயந்திரங்கள், இட்லி தோசை மாவு அரைக்கும் இயந்திரங்களின் மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ கணேஷ் மில் ஸ்டோர்ஸ் கோயம்புத்தூர். தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருமதி சசிகலா வந்து அவங்களுடைய லெட்டர் பேட்ல இன்னைக்கு வந்து அதிமுக பொதுச்செயலாளர் தான் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல கிளைம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. அதனால சசிகலாவுடைய ஆதரவாளர் யாருமே அமமுக முன்னாடி நிற்க மாட்டாங்க. அமமுக ஆதரவாளர் வந்து சசிகலா கூட நிற்பாங்க. இதுதான் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி சசிகலாவும் டிடிவியும் வேற வேற கிடையாது. சசிகலாவும் ஓபிஎஸும் வேற வேற கிடையாது. ஓபிஎஸும் சசிகலாவும் ஏடிஎம்கே கிளைம் பண்றாங்க. இவர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாரு, இவங்க நான் தான் பொதுச்செயலாளர் அப்படின்றாங்க. ரெண்டு பதவியும் எப்படி ஒன்னா இருக்க முடியுங்கிற தனி கேள்வி. திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் நம்பர் டூவா இருந்து திருமதி சசிகலாவுடைய தலைமை ஏற்க தயாரா இருக்கிறேங்கிற இடத்துக்கு வந்துட்டார். ஸோ இந்த மூன்று பேரும் ஒன்றா இயங்குறதுல டெக்னிக்கலா எந்த தடையும் கிடையாது. இது வந்து 1 2 3 4 அப்படின்னு 1 2 3 4 நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. எல்லாமே இணையாக இருக்கலாம், அவ்வளோதான். 1 2 3 நாளில் ஒன்று வந்து நம்பர் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லி சொல்லுவீங்க. 1 ரூபா பெருசா 4 ரூபா பெருசா எது பெருசுமீங்க? 4 ரூபா தான் பெருசுமீங்க. ஸோ அது என்னங்கிற பொறுத்து எப்படிங்கிற பொறுத்து அது இடத்துக்கு இடம் மாறணும். அதில் குழப்பம் தான். நான் அறிந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி சேர்க்கக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்கிறார். ஆனால் நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல திரு அமித்ஷா மாதிரியான ஆட்கள், திரு நரேந்திர மோடி மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரசவாதம் பண்ணக்கூடியவங்க, எல்லா கேமும் பண்ணவங்க. அதனால அவங்க வந்து ஒரு அமிக்கபிளான ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் மணிமாறன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட மூத்த ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார், ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ப்ரெஸ் மீட் வச்சு செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, இணைந்து செயல்பட போகிறதா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இருந்ததா நான் நினைக்கல. இது வந்து அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கையில் இருந்ததோ அந்த வாய்ப்பை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட ஒரு 10 வாய்ப்பு இருந்து இது கடைசி வாய்ப்பாக இல்லை. அவங்கள்ட்ட இருந்த ஒரே வாய்ப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருந்தது. சசிகலா தான் டிடிவி, டிடிவி சசிகலா ஓபிஎஸ், இந்த மூன்று பேருமே திரு எடப்பாடி பழனிசாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய பார்வையில். அப்போ அவங்க வந்து மூணு பேரும் ஒன்றா இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து கம்யூனல் கட்சிங்கிற சொல்லலாம். இது பாரு, மூன்று பேருமே முக்குளத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. அது என்ன விமர்சனம் வந்தாலும் அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு, தாங்கள் ஒரு சக்தி எங்களை அப்படி சாதாரணமாக நீ பிறந்துட முடியாதுங்கிற நிரூபிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு தான் சரியான வாய்ப்பு. அந்த டிசிஷன் அவங்க சரியாக எடுத்துருக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அமமுக தொடங்கி அந்த கட்சியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சசிகலா அவர்கள் வருகையப்போ அமமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அதிமுகவில் தான் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுத்து இருந்தாங்க. அது வந்து பெரிய ஒரு அதிருப்தி அவருக்கு ஏற்படுத்தி இருந்தது. இப்போ மறுபடியும் ஓபிஎஸ் வந்ததுக்கப்புறம் சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க மூன்று பேரும் ஒன்றிணைவாங்க அப்படின்னு பேசப்படுது. திருமதி சசிகலா எடுத்த முடிவில் திரு டிடிவி தினகரன் எந்த அதிருப்தியும் கிடையாது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஏடிஎம்கேக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேடைய துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரனை நியமித்தது திருமதி சசிகலா. திருமதி சசிகலாவே பதவி, அவங்களுடைய சசிகலாவோட பதவியை கேள்விக்குள்ளான போது திரு டிடிவி தினகரனுடைய பதவி பற்றின பேச்சு இல்லை. அப்போ அவர் சார் உள்ளே இருந்து மல்லு கட்டுறதை விட நாம் தனியாக இயக்கமாக செயல்பட்டு நம்ம மல்லுக்கு நிற்போம்னு சொல்லிட்டு அதிமுகவை மீட்டெடுப்பது சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலமாக அப்படின்னு திருமதி சசிகலா முடிவெடுக்கிறாங்க. மக்கள் மன்றத்தின் மூலமாக அப்படின்னு திரு ஓபிஎஸ் முடிவெடுக்கிறாரு. தனி இயக்கத்தின் மூலமாக அப்படின்னு திரு டிடிவி முதலே முடிவெடுத்துட்டார். அதனால் அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த பஞ்சாயத்துலாம் என்ன தெரியறதுக்கு முன்னாடியே 2019 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து தனியாக ஒரு கொடி வச்சு தனியாக கொள்கை கோட்பாடு எல்லாம் போட்டு பிடிச்சிட்டார். ஸோ இதில் எந்த காம்படிஷனில் திருமதி சசிகலா வந்து அப்படி தான் டிசிஷன் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுடைய லீகல் ஃபைட் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. திருமதி சசிகலா வந்து அவங்களுடைய லெட்டர் பேடில் இன்றைக்கு வந்து அதிமுக பொதுச்செயலாளர் தான் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துல கிளைம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. அதனால் சசிகலாவுடைய ஆதரவாளர் யாருமே அமமுக முன்னாடி நிற்க மாட்டாங்க. அமமுக ஆதரவாளர்கள் வந்து சசிகலா கூட நிற்பாங்க. இதுதான் அப்படி.
அண்டு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி சசிகலாவும் டிடிவியும் வேறு வேறு கிடையாது. சசிகலாவும் ஓபிஎஸும் வேறு வேறு கிடையாது. ஓபிஎஸும் சசிகலாவும் ஏடிஎம்கே கிளைம் பண்ணுறாங்க. இவர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றாரு, இவங்க நான் தான் பொதுச்செயலாளர் அப்படின்றாங்க. ரெண்டு பதவியும் எப்படி ஒன்றா இருக்க முடியுங்கிற தனி கேள்வி. டெக்னிக்கலாக லீகலாக நீங்கள் தனியாக வச்சுருங்க. பட் இவங்க ரெண்டுமே ஏடிஎம்கே நம்மளோட சொல்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் நம்பர் டூவாக இருந்து திரும்ப சசிகலாவுடைய தலைமை ஏற்க தயாராக இருக்கிறேங்கிற இடத்துக்கு வந்துட்டார். நான் போய் சசிகலாவை பார்க்குறேன், நான் போய் டிடிவியை பார்க்குறேன்னு சொன்ன போதே அவருடைய ஸ்டாண்டர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். ஸோ இந்த மூன்று பேரும் ஒன்றாக இயங்குறதுல டெக்னிக்கலாக எந்த தடையும் கிடையாது. யாராவது நாலு பேர் விமர்சனம் வைக்கலாம், நீங்கள் தானே தர்மயுத்தம் நடத்துனீங்க, திரு ஜெயக்குமாரே வச்சார், நீங்கள் தானே தர்மயுத்தம் நடத்துனீங்க, நீங்கள் தானே விசாரணை சொன்னீங்க, நீங்கள் தானே மரணத்தில். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், ஏன் நான் தந்தி டிவியில் இருக்கும் போதே அவர் பயன்படுத்தின டெக்னிக்கலான வார்த்தை திரு ஓபி சொன்னதுன்னு, ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை, மக்கள் நினைக்கிறார்கள், அந்த குழப்பத்திற்கு பதில் தேடுறதற்காக விசாரணை ஆணையம் வேணும்னு சொல்லி சொன்னேன். சசிகலா அவர்கள் ஏதாவது செய்திருப்பாங்க நான் நம்பலை, அவர் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. ஆறுமுகசாமி ஆணையத்தில் அதே வார்த்தையாக சொல்கிறாரு, 2020 பார்க்கல. அவர் வந்து 2017 தந்தி டிவியில் நான் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாரோ அதே வார்த்தை. நாம் ஒன்றா ஒரு யூகம் பண்ணிட்டோம், நமக்கு வந்து நீங்கள் சொன்னீங்களே அமைச்சரவை மாற்றோம்னா எல்லோரும் என்ன இருக்காங்க, ஓகே அது பிடிஆர் தான் அப்படின்னு. அதை மாதிரி வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மரணோடனே சசிகலா தான் அப்படின்னு உங்களுடைய ஆசை எப்படி இருந்திருக்கலாம். அவர் பயன்படுத்தின வார்த்தை, நான் கொடுத்த பேட்டியில் பிறகு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அவர் வந்து ஒரு குடும்பத்தின் கையில் கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார், அதில் மாற்றுக்கிறதுல அந்த ஒரு குடும்பம் வந்து இவங்க குடும்பம் தாங்கிறதுல மாற்றுக்கிறதுல ஓகே. அப்படி முரண்பட்ட தகவல்கள் இருந்தாலும் திரும்ப ஒன்று செய்கிறது வந்து யாருக்குமே புதுசு இல்லை. இன்றைக்கி மதிமுகவை திமுகவுடைய சேர்த்துருங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த மதிமுக திமுகலேருந்து உடஞ்சி தானே வந்துச்சு. கலைஞரை வந்து வைகோ நீக்கினார்ல, இப்போ அவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்து இல்லையா. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை வேரோட அடுத்தது வந்து திமுக தானே, அவங்க ரெண்டு ஒன்றா இல்லையா. கொள்கையில் எங்களுக்கு 100% முரண்பாடு, கன்னியாகுமரி வரைக்கும் கூட்டணி வச்சுட்டு கன்னியாகுமரி எதிர எதிர்த்து நிலைப்பாடுன்னு கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸ் உட்காந்துருக்கேன், அவங்க உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ எல்லாரும் முரண்பட்டவர்களும் ஒன்று சேரலாம், அது வந்து கொள்கை கூட்டணி. அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலா மட்டும் வந்து அது வந்து ஒரு பச்சவந்தித்தனம் ஒரு ஒரு சுயநலம் சொல்லி சொன்னால் அது என்ன கணக்காக இருக்கும். இவர்களுக்கெல்லாம் என்ன நோக்கம் இருந்ததோ அதே நோக்கம் தான் அவர்களுக்கு இருக்கு. இப்போ முரண்பட்டவர்கள் ஒன்று சேர்றது அடுத்த விஷயம். இப்போ தங்களை அதிமுக அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் கிளைம் பண்ணிக்கும் போது அமமுகவுடைய கட்சி கூட கூட்டணி வச்சு அவங்க நிற்கும் போது அமமுக கீழே தானே அவங்க நின்னாகணும். கீழே மேலங்கிறதே கிடையாது. ரெண்டு பேருமே இப்போ நடக்க போகிறது வந்து 2024 மக்களவைத் தேர்தல், ரெண்டு பேருமே பிஜேபி கூட இருக்க போகிறாங்க சரிங்களா. அவங்களுக்கு வந்து யார் பிரதமராக போகிறாங்க, சசிகலாவையா ஓபிஎஸ்யா டிடிவியா கிடையாது. பிரதமராக போகிறது மோடி, மோடி பிரதமராகிறதுக்கு எங்களுடைய ஆதரவு உண்டு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். அப்போ எல்லாருமே ஒரே கூட்டணி. நீங்கள் இந்த கீழே மேலங்கிற பண்ண விஷயம் இந்த அதில் தான் ஜாதி இது போல பாதி குழப்பங்கள் அங்கே தான் வந்து நிற்கிது. கீழே இது வந்து 1 2 3 4 அப்படின்னு 1 2 3 4 நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, எல்லாமே இணையாக இருக்கலாம் அவ்வளோதான். 1 2 3 நாளில் ஒன்று வந்து நம்பர் 1 அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லி சொல்லுவீங்க. 1 ரூபா பெருசாக 4 ரூபா பெருசாக எது பெருசுமீங்க, 4 ரூபா தான் பெருசுமீங்க. அப்போ இங்கே 1 தான் பெருசுனீங்க அப்படின்னால ஸோ அது என்னங்கிற பொறுத்து எப்படிங்கிற பொறுத்து அது இடத்துக்கு இடம் மாறணும், அதில் குழப்பம் தான். ஸோ இவர் ஏடிஎம்கே கீழே அவர் வர்றாரா, அமமுக முன்னாடி கீழே அவங்க வர்றாங்களா, ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சு நரேந்திர மோடியை பிரதமராக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி இப்போ தான் ஒரு பிரச்சனை தீர்ந்து கொஞ்சம் சுமூகமாக ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது, அதை வந்து எப்படி டீல் பண்ணணும் பார்க்கணும். நான் அறிந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி சேர்க்கக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார் நான் அறிந்த வகையில். ஆனால் நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல திரு அமித்ஷா மாதிரியான ஆட்கள், திரு நரேந்திர மோடி மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரசவாதம் பண்ணக்கூடியவங்க, அவங்க தூக்கி வந்து ஒரு தாமரத்தை தங்கமாக மாற்றிடுவாங்க, படக்கணும் பிடிச்சி ஜூ பூங்கோ அப்படின்னா அவங்க வந்து வேறு மாதிரி. அவங்க வந்து என்னென்ன ரெண்டு எம்பி வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, 10 MP வச்சுருக்காங்க, செகண்ட் பார்ட்டியாக இருந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டியாக வந்துருக்காங்க, எல்லா கேமும் பண்ணவங்க. அதனால் அவங்க வந்து ஒரு அமிக்கபிளான ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி இவங்க எங்கள் கூட சேரக்கூடாதுன்னு உறுதியாக இருப்பார். ஒருவேளை கழுத்தை நெரிச்சு கையை முறுக்கி சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தோளோட தோல் அணைச்சி எப்படியோ ஒரு கணக்கில் நீங்கள் வந்து சேர்த்தானு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, அவங்களுக்கு இரட்டை லட்சணம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வேணால் தாமரை சின்னம் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கூட வச்சுக்கோங்க அப்படின்னு நாங்கள் பிரச்சாரத்துக்கு போக மாட்டோம் இங்கே வேணால். இந்த மாதிரி ஒரு ஒரு மிட்வே வந்து ஒன்று கண்டுபிடிக்கலாம் எப்படியாவது பார்க்கணும். 2011 சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் ஒரே மாடலில் தோன்றணும்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, வரவே இல்லை. அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப அழகாக சொன்னார், அந்த ஜெயலலிதாவுடைய கூட சொன்னார், ரெண்டு பேரும் ஒரே மெடல் இருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் ஒரே சட்டசபையில் ஜெயலலிதா முதலமைச்சராகவும் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியிலாம் உட்காருவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்துச்சு. ஸோ வந்து அவங்களை இங்கே தான் ஒன்றா போன வைக்கணுங்கிற கிடையாது, தேமே ஃபைண்ட் யா அமிக்கபிள் வே. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், இவங்க மூணு பேரும் ஒன்றிணைந்து செயல்படுறது அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு எந்த மாதிரியான சாதகங்கள் பாதகங்களை விளைவிக்கும்? ஒரு பெரிய சாதகம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு வந்து இதில் இவங்களுக்கு அட்வான்டேஜ் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்து பொலிட்டிக்கலாக கிடைக்கும்,
நான் அன்னைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஒன்று தானே, சசிகலா எதுக்குறாரு, ஆனால் எதுக்குலாம் நான் சொன்னேன், வெளியே தாங்க எதுக்குறாரு, உள்ளே எதுக்குலன்னு சொன்னேன், இப்போ பார்த்தீங்களா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு பொலிட்டிக்கல் மேலேஜ் திரு இபிஎஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாடை உறுதிப்படுத்துறது. ஏன்னா அவங்க 2017 திரு டிடிவி தினரும் நாங்கள் சேர்க்க மாட்டோம், திருமதி சசிகலா உள்ளிட்ட ஒட்டுமொத்த குடும்பமே நாங்கள் சேர்க்கலை, ஜெயலலிதாவால் ஒதுக்கிக்கப்பட்ட யாருமே நாங்கள் சேர்க்கலைன்னு அவங்க சொன்ன போது அவங்க அந்த ஸ்டாண்ட்லேயே 2023 வரைக்கும் நிலையாக நின்றுட்டாங்க. ஆனால் அப்போ வந்து தர்மயுத்தம் நடத்தின திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்புறமா சேர்ந்துக்கிறார், சேர்க்கணும்னு சொன்னார். பல முறை பார்த்தீங்கன்னா சசிகலா சேர்க்கிற தப்பு இல்லைன்னு பல முறை ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் மைலேஜ் ஒன்று ஒரு 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 பேட்டி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் எங்கள் நிலைப்பாடில் உறுதியாக இருந்தோம், திரு ஓபிஎஸ் வந்து தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருக்காரு, அதைத்தான் நாங்கள் சொன்னோம். ஏன் நாங்கள் அவரை ஒருங்கிணைப்பாளர் ஆக்கலைன்னா இதுக்காக தான், அவர் திருமதி சசிகலாக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தார், அதனால் நாங்கள் சேர்க்கலன்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். ஆனால் கீழே கிரவுண்டில் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். பாதகம் வந்து வருமா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா மூன்று பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால திருச்சிக்கு தக்க தூத்துக்குடி வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பேஸ் இருக்குது, திருநெல்வேலி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குங்கிறனால அது வந்து தென் மாவட்ட மக்கள் வந்து எப்பயுமே ஏடிஎம்கே ஓட்டு போகிற பழக்கம் உள்ளவங்க அப்படிங்கிறனால இந்த ஓட்டும் ட்ரெடிஷனலாக அவங்களுக்கான ஓட்டாக தான் இருந்துச்சுங்கனால எம்ஜிஆர் உட்பட ஜெயலலிதா உட்பட எல்லாருமே ஆண்டிப்பட்டியெல்லாம் குறி வச்சு அங்கே போய் போட்டிட்டாங்க அப்படிங்கிறனால இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக ஆகலாம். ஆனால் ஏடிஎம்கே இவங்களுடைய ஃபேக்ஷன் அண்ட் பிஜேபி எல்லாரும் ஒன்றா நின்று போகும்போது அந்த டேமேஜ் வெளியே தெரியாமலும் இருக்கலாம். அதை வி ஹாவ் டு சி அது வந்து என்ன நடக்குங்கிறது. நமக்கு சாதகம் வந்து வெறும் பேட்டிக்கு மட்டும்தான், பாதகம் வந்து இருக்கா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். இப்போது பிஜேபியோடைய நிலைப்பாடு மனநிலை எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க வந்து வரக்கூடிய தேர்தலில் அதிகமான சீட்டுகள், கடந்த முறையை விட இந்த தடவை அதிகமான எம்பி சீட்டுகள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருந்ததாக கேள்விப்பட்டோம். ஆனால் இப்போது இவங்களும் கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி? பிஜேபி ஹாப்பியாக இருக்கும், நீங்களும் தம்பியும் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ நான் சந்தோஷமில் படணும், நீங்களும் அடிச்சுட்டு என்னை நடுவில் போட்டு சாண்ட்விச் பண்ணால் தான் எனக்கு பிரச்சனை, நீங்களும் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்க, தம்பியும் சப்போர்ட் பண்ண, ஐ எம் வெரி ஹாப்பி. அதுதான் பிஜேபியில் இருக்கும். ஒருவேளை அவங்க இரண்டு பேர் சேர அந்த விஷயங்கள் வந்து முரண்பாடுகள் ஏற்பட்டு சரி பிஜேபியும் கூட்டணியில் இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா பிஜேபி கூட்டணி இருக்க வேண்டாம்னு ஏடிஎம்கே முடிவு எடுக்காது, ஏடிஎம்கே கூட்டணி இருக்க வேண்டாம்னு பிஜேபியும் முடிவு எடுக்காது. ரெண்டு பேருமே விரும்புகிறாங்க, இது வந்து ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு கூட்டணி. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி, சசிகலா அவர்கள் இவங்க மூணு பேருமே ஒரு சைடில் நிற்கும்போது இன்னொரு சைடு தொண்டர்கள் யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான அதிமுக அப்படின்னு டிடிவி அவர்கள் சொல்கிறார் இல்லையா. தொண்டர்கள் இப்போதைக்கு அதிமுகனா எடப்பாடி சைடு தானே நிற்கிறாங்க சார். ஏடிஎம்கேன்னு அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலானது தான், அதில் நம்ம குழப்பிக்கக்கூடாது. திருமதி சசிகலா நான் தான் ஏடிஎம்கேன்னு கிளைம் பண்ணிக்கலாம், கோர்ட்டில் புரூவாகணும். திரு ஓபிஎஸ் வந்து நான் தான் ஏடிஎம்கேன்னு கிளைம் பண்ணிக்கலாம், அது வந்து புரூவாகணும். அதில் கணக்கில் திரு டிடிவி அந்த கேமுக்கே போகல. திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டு விட்டது, நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது, மக்கள் ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து ஓட்டு போட்டு இவருடைய தலைமை இவரை முகத்தை முன்னிறுத்தி நான் தாங்க முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி 75 எம்எல்ஏ சீட்டு கூட்டணியில் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ அவங்க வந்து தேவன், அவங்கள்ட்ட தான் அறுதிப்பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, மாவட்டச்சலாளர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து 60-40 இல்லை, 70-30 இல்லை, 90-10 கூட கிடையாது, 99-1 or 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஏடிஎம்கே யாருங்கிற குழப்பம் வந்து அதில் அர்த்தம் இல்லை. இது வந்து பலமான ஏடிஎம்கேவா பலவீனமான ஏடிஎம்கேவா, கீழே பொறிச்சு அதாவது மேலே கிளையும் இலையும் நல்லா பரப்பி இருக்குது, கனியும் காயமாக இருக்குது, கீழே வேறு இல்லையா அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா, திரு இந்த பக்கம் நம்ம கேபி முனுசாமிலேருந்து, அந்த பக்கம் வீரமணிலேருந்து, அந்த பக்கம் வந்து நம்ம சிவி சண்முகத்துலேருந்து, அந்த பக்கம் ஓஎஸ் மணிலேருந்து, காமராஜர்லேருந்து எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. பல பேர் திருமதி சசிகலாவுடைய ஆதரவாளர்னு அறியப்படுறவங்க, அவங்க உட்பட எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ வந்து இவங்க வந்து மேலே ஒன்றா இருக்குதான்னு ஆமாம், கீழே ஒன்றா இருக்குதாங்கிறது ஓட்டுக்கு பிறகு தான் தெரியும். ரொம்பவே நன்றி சார், தேங்க்யூ.